இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற தினந்தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாக ஆண்டவர் உங்களை நடத்துவாராக. சுகமாக இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார். தைரியமாக இருங்க. கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார். நிச்சயமாய் தம்முடைய கரத்தை உங்கள் மேலே வைத்திருக்கிறார். எந்த சேதமும் அணுகாதபடிக்கு நிறைவான நன்மைகளினால் ஆண்டவர் உங்களை நடத்துவாராக. ஏசியாத்திற்கு தரிசன புஸ்தகம் 43:16 சமுத்திரத்தில் வழியையும் வழிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்கி. தட் சேஸ் த லார்ட் ஹூ மேக்ஸ் அவே இன் த சீ அ பாத் இன் த மைட்டி வாட்டர்ஸ். சமுத்திரத்தில் வழி உண்டு பண்ணுகிற ஆண்டவர். வழி இல்லாத இடத்துல எப்படியும் கத்தர் வழி உண்டு பண்ணுவார். எப்படியும் கத்தர் வாசலை திறப்பார். அழைத்து வர ஒரு உண்மையுள்ளவர். எப்படியும் கத்தர் உங்களை நடத்துவார். கத்தர் தானே உங்களை அழைத்தார். ஆண்டவர் தானே உங்களை அழைத்து வந்தார். ஆண்டவர் தானே உங்களை முன்குறித்தார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால எப்படியும் ஆண்டவர் நடத்துவார். எப்படி ஆண்டவர் நடத்துவார்? ஆபிரகாம் பலி செலுத்துவதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் எப்படியோ உண்டு பண்ணி வைத்தார் இல்லையா? எப்படி கத்தர் உங்களுக்கு அங்கே நிச்சயமாக என்ன செய்வார்? உண்டு பண்ணுவார். யோனாவுக்காக ஒரு மீன், அப்படி தானே? எலியாவுக்காக ஒரு காகம், எலிசாவுக்காக ஒரு மேல் வீட்டறை. எத்தனை ஆச்சரியமான தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எந்த சூழ்நிலையையும் நம்முடைய ஆண்டவர் அற்புதமாக ஆண்டவர் வழி நடத்துவார். பேதுருவுக்கு ஆமென் ஸ்தோத்திரம், மீனின் வாயில் ஒரு வெள்ளிப்பணம், இயேசுவுக்கு ஒரு கழுதை. எந்த இடத்துலையும் முடியாது, இந்த காரியம் நடக்காது, இது எப்படி நடக்க போகுது, இது எப்படி சம்பவிக்க போகுது. அழைத்தவர் உண்மையுள்ளவர். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அழைத்த ஆண்டவர், உண்மையுள்ள ஆண்டவர் நிச்சயமாக உங்களை நடத்துவார். நிச்சயமாக உங்களை நடத்துவார். எந்த சூழ்நிலையிலையும் எந்த நிலைமையிலையும் ஆண்டவர் உங்களை நிச்சயமாக நடத்துவார். எந்த சூழ்நிலையில் வழி உண்டு பண்ணுவார். வழி இல்லாத இடத்துல சமுத்திரத்தில் வழி உண்டு பண்ணுவேன் சொல்லியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலையும் இன்றைக்கி நீங்கள் என்ன காரியத்தை எதிர்பார்த்து நிற்கிறீங்களோ வேதாமத்தில் நம்ம வாசிக்கிற பிரகாரமாக எப்படியும் ஆண்டவர் வழி உண்டு பண்ணுவார். நீங்கள் அவர் தானே சார்ந்து இருக்கிறீங்க. அவர் நிச்சயமாக உங்களுக்கு வழி உண்டு பண்ணுவார். எங்கேயோ இருந்து வந்த ஆட்டுக்குட்டி அப்படி தானா? ஆனால் அப்படி நாம் நினைக்கிறோம். ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். யாருக்கு எதை எப்போ செய்யணும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை, யோனாவுக்கு ஒரு மீனை. எங்கேருந்து வந்தது பாருங்கள். எவ்வளோ ஆச்சரியமாக கத்தை நடத்துகிறார் பாருங்கள். எலியாவுக்கு ஆண்டவர் அற்புதமாக ஒரு காகத்தை கொண்டு, எலிசாவுக்கு ஒரு மேல் வீட்டறைய, தங்குவதற்கான ஒரு அற்புதமான ஒரு அறைய ஆண்டவர் செய்தார். நிச்சயமாக எங்கேருந்து அற்புதம் நடக்கும் தெரியாது. பரத்திலிருந்து நிச்சயம் அந்த அற்புதம் வரும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தான் செய்வார். ஏன்னா நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்துலேருந்து இறங்கி வருகிறதுன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக அதை செய்வார். பிதாவே, வழி இல்லாத இடத்துல நம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் வழியை உண்டு பண்ணி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜோம் பண்ணுகிறோம். கர்த்தர் கரம் பிள்ளைகளை தாங்கட்டும், தெய்வ பிரசன்ன வழி நடத்தட்டும். இன்றைக்கி கூட இந்த காரியமெல்லாம் எப்படி நடக்க போகுதுன்னு தகச்சு போயிருப்பாங்கன்னா கர்த்தர் ஒரு வழியை நீங்கள் உண்டு பண்ணுங்கள். கர்த்தர் கரம் தாங்கட்டும், தெய்வ பிரசன்ன நடத்தட்டும். நம்முடைய மகிமை உள்ள கரத்தை நம்முடைய பிள்ளைகள் மேலே நீங்கள் வைத்து ஆசீர்வதிக்கும்படியாக பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நிறைவான தேவ நன்மைகள் கூடவே இருக்கட்டும். பெரிய காரியங்கள் செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். மே காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாக நடத்தும்.